அதே விஷயத்த அப்படியே சீனியர் பாஸ்கர் வந்து சொல்லிருக்காங்க. அதுல வந்து அவர் சுகாதாரத்துல உடம்பு வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த விஷயத்தையும் உள்ள ஆட் பண்ணி ஒரு மாதிரி நல்லா சொல்ல, அதாவது அவர் சொன்ன மாதிரி, அதாவது தனியா வந்து இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தை என்னமோ நீங்க தனியா வந்து, அதாவது எந்த புத்தகமோ படமோ இல்ல நண்பர்களோட பேசாமையோ தனியா வந்து இருக்கும்போது அந்த மனசுல இருக்கிற வந்து கோபமும் எல்லாமே வெளியே வரும். அது என்னன்னா மறுபடியும் மீட்சி அடையுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரியா. அது மாதிரி தனியாவும் இருந்து பார்த்தேன், தனியாக இருந்து பார்த்தேன், நல்லா இருக்கு. இப்ப வந்து மத்த எல்லாத்திலயும் வேலைக்கு போறது போகாம இருக்கிறது எல்லாத்தையும் தெளிவு வந்துருது. ஆனா தனியா இருக்கும்போது தான் நல்லா இருக்கு. நான் எப்பவுமே தனியா இருக்கதான் விரும்புறேன். அது எந்த வகையிலயும் தவறலாம், அதாவது எப்படி சொல்றது, அது எப்படி சொல்றதுங்க, அது தனியா இருக்கிறது நல்லதுதானங்க. அதாவது அம்மா போட காண்டாக்ட்ல இருந்தாலே அது ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு சண்டை வந்துருது. அது என்னதான் எனக்குள்ள ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டாலும் அது ஒரு சண்டை வந்துருது. அதனால தனியா இருக்கவே விரும்புறேன். பக்கத்தில் மொட்டை மாடியிலேயே தான் இருக்கேன். அது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. அதான் எனக்கு திடீர்னு தோணுச்சு. ஆனா இப்பயே அது வந்து என்னங்கன்னா, நம்ம வந்து செயல்பாடுகளுக்கு நம்மள தனிமையா இருக்கிறது வந்து நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட இருக்கிறது நம்ம பாதிக்காமலும் இருந்தா தான் நல்லது. என்னன்னா நம்ம தொழில் பண்ண வேண்டிய இருக்கு பாத்தீங்களா, காரியங்கள் பண்ணும் பொழுது அடுத்தவங்களோட இருக்கிறதுக்கு நம்ம பழகிடணும். நம்ம தனியா இருக்கிறதுக்கும் பழகிடணும், அடுத்தவங்களோட இருக்கிறதுக்கும் பழகிடணும். சரிங்க. நேத்து வந்து கண்ணை மூடிட்டு ரெண்டு குருவத்துக்கு நடுவுல என்னோட கவனத்தை வச்சேன். இது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு. இன்னைக்கு சும்மா ரொம்ப அட்டாக் செய்ய ஆரம்பிச்சேன். பார்த்தா அது ஒரு மாதிரி ரொம்ப தலையெல்லாம் ஆட்டி செஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆகி ஒரு மாதிரி தலையெல்லாம் சாஞ்சிருச்சு. அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சியா? இப்ப எனக்கு இந்த டவுட், அந்த மாதிரி புருவத்தை மையத்துல குவிக்கிறது மூலமா நிறைய பேர் என்லைட்டட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்களே, அந்த மாதிரி ஆயிருக்கு கிடையாது. என்லைட்டன்மெண்ட்னா நீங்க இன்னும் புரியாம பேசிட்டே இருக்கீங்களா? என்லைட்டன்மெண்ட் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு சாரிங்க, எனக்கு அது இல்லைங்க. எனக்கு அது ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்களோ, அது அப்படி ஒண்ணு இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகமே எனக்கு உங்க மேல இருக்கீங்க. நீங்க என்னமோ தெரியல, நீங்க ஒரு அணுகுமுறை வச்சிருக்கீங்க. நீங்க வந்து என்லைன்மெண்ட் ஒரு செம்ம டேஸ்ட் இருக்கு. என் வாழ்க்கைக்கு நான் கொடுத்துக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அந்த பகவத்தை என்கிட்ட மறைக்கிறாங்க. அவங்க அணுகுமுறை வேற அணுகுமுறையா இருக்கு. நான் எல்லா அணுகுமுறையும் அணுகணும் அப்படின்ற மாதிரி நான் தோணிட்டே இருக்கேன். ஆனா அதான் மனசுல தோன்றதுனால உங்களுக்கு வேற என்லைட்டன்மெண்ட்னா வேற ஏதோ ஒரு விசேஷமான அனுபவம் மாதிரியே நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் நீங்க அது வழியே போய் பார்த்து கொஞ்சம் முட்டி மோதி மண்ட கண்டையெல்லாம் உடைச்சாதான் உங்களுக்கு ஜெயிச்சா வரும். அதனால நீங்க போயிட்டு வாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல முட்டி மோதுங்க. ஒத்த காயத்தோட வந்தாதான் உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஆனா ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு அதுக்கு சொல்ல கொஞ்ச நாள் ரொம்ப தெளிவா ரொம்ப கிளியரா இருக்குங்க. அதே நேரத்துல கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி டவுட் வரதான் செய்யுது. ஏன்னா இப்ப ஐயா சொல்றதை கேட்டு நிப்பாட்டிக்கிட்டேன். இப்ப ஐயா கிடைச்சிருக்கு, தேனி சுவாமிகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேர் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு பெரிய விஷயத்த நான் இழந்துரு வேணும், நான் கத்துக்காம விட்டேன் இழந்துரு வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணுது. ஆனா நான் எந்த ஆன்மீக புத்தகம் படிச்சாலும் நீங்க சொன்ன விஷயத்தையேதான் கொஞ்சம் சுத்தி வர சொல்லிருக்காங்க. வேற எதுவுமே சொல்லல. ஓசோவை படிச்சுட்டேன், என்ன படிச்சுட்டேன், எல்லாரும் நீங்க சொல்லுறதுதான் சொல்லிருக்காங்க. இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு கேட்டு இருக்கேன். அவங்க உண்மையிலே வந்து அந்த கடைசியில எதுவும் செய்யறதுக்கு எதுவும் கொடுத்துட்டே தானே இருப்பாங்க. நீங்க கம்ப்ளீட்டா ஒண்ணும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லங்கறதே யாருமே சொல்லவும் இல்லை. அதனால அவங்க நீங்க எதை படிச்சாலுமே உங்களை அறியாம எதையோ செய்யணுங்கிற எண்ணம் வந்துடும். சென்னைக்கு எப்ப வரீங்க?